விதி. சிவன் படைப்பவர், பிரம்மா விதியை எழுதுபவர், யமதர்மர் உயிரை எடுப்பவர். இந்த கதையில் வருகின்ற சம்பவங்கள் கற்பனையில் அமைக்கப்பட்டவை. கற்பனை என்றால் மனம் போன போக்கில் கற்பனை செய்வதல்ல, நடைமுறையில் மக்களிடையே நடக்கும் சம்பவங்களை வைத்துத்தான் கற்பனையுடன் எழுதியிருக்கிறேன். சிவபெருமான் படைப்பவர். படைப்பதென்பது மனிதர்களை மட்டுமல்ல, மற்ற உயிரினங்களையும் அவற்றுக்கான அனைத்து உணவு தரக்கூடியவனவற்றையும் அவரே படைக்கின்றார். இவற்றையெல்லாம் படைத்துவிட்டால் போதுமா? உலகம் இயங்க வேண்டும். இயங்கினால்தான் உலகம், மனிதர்கள், விலங்குகள், பிற உயிரினங்கள், தாவரங்கள், நீர்நிலைகள், மலைவளங்கள் என அனைத்தையும் படைத்த சிவபெருமான் அவற்றை பிரம்மதேவனிடம் ஒப்படைத்து விட்டார். அவரும் அவற்றை பெற்று கொண்டார். பிறகு அவையாவும் எப்படி இயங்க வேண்டும் என்று எழுதுகிறார். மனிதன் எப்படி இயங்க வேண்டும், ஒவ்வொரு உயிரினங்களும் எவ்வாறு இயங்க வேண்டும், விளைநிலங்கள் எவ்விதமான பலன்களை தர வேண்டும், நீர்நிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் எழுதுகிறார். அவர் எழுதியவாறுதான் அன்றும் நடந்தது, இன்றும் நடக்கிறது. இதனை யாராலும் மாற்ற முடியாது. மனிதர்கள் ஒவ்வொருவரும் நினைக்கலாம், நான் இதனை உருவாக்குகிறேன், நான் இதனை கொடுத்தேன், நான் இதனை எடுத்தேன் என பலவிதமாக சொல்லலாம். மனிதர்களின் படைப்பிலும் உலகம் இவ்வளவு வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் ஒவ்வொரு மிருகங்கள், ஒவ்வொரு பறவைகள், பூச்சிகள், நீர்வாழ் உயிரினங்கள், மலைவாழ் உயிரினங்கள் அனைத்திற்கும் விதி என்ற ஒன்று உண்டு. பிரம்மதேவர் எழுதி வைத்தபடிதான் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. மனித இனம் குறைவாக இருந்த அந்த காலத்தில் மற்ற உயிரினங்கள் எருமை மாட்டுக்கு மட்டும் பேச்சு வரும். சிவனின் படைப்பில் இப்படி ஒரு ஆச்சரியம். ஆனால் எருமை மாடானது அது பேசக்கூடிய இடம் மனிதர்களிடம் மட்டுமே. அதுவும் எந்த நேரமும் பேசாது. மனிதனுக்கு விதி என்ற ஒன்று முடியும் நேரம் வந்தால் அது அப்போது மட்டும் சொல்லுமாம். அப்படி எருமை மாடு சொல்வதை வைத்து விதி முடிய போகும் மனிதனின் உறவினர்கள் சில பரிகாரங்களை செய்வார்களாம். பிரம்மதேவர் எழுதி வைக்கிறார் அல்லவா, அவ்வளவுதான். என்ன எழுதினார் என்று அவருக்கே தெரியாது. ஆனால் யமதர்ம ராஜாவுக்கும் எருமை மாட்டுக்கும் தான் தெரியும் அந்த மனிதனுக்கு விதி முடிய போகிறது என்று. எருமை மாடு யமதர்ம ராஜாவுக்கு வாகனம் என்பதால்தான் மனிதர்களின் விதி முடிய போவது அதற்கும் தெரியுமாம். மனிதர்கள் அந்த நேரத்தில் செய்யும் பரிகாரங்களால் யமதர்ம ராஜா உயிரை எடுக்க முடியாமல் திரும்பி வந்துவிடுவாராம். அவரும் விதிமீறித்தான் வாழ்ந்திருப்பாராம். இப்படியே போனால் உலகம் எப்படி இயங்கும் என்று கவலையடைந்த யமதர்ம ராஜா பிரம்மதேவரிடம் சென்று முறையிடுகிறார். நான் மனித உடலில் இருந்து உயிரை எடுக்கும் நேரத்தில் பரிகாரங்கள் செய்து விடுகிறார்கள், ஆகையால் அந்த உயிரை என்னால் எடுக்க முடியவில்லை என சொல்கிறார். பிறகு பிரம்மாவும் யமதர்மரும் சிவனை பார்க்க செல்கின்றார்கள், முறையிடுகிறார்கள். அப்போது சிவபெருமான் சொல்கிறார், உலகம் நன்றாக இயங்க வேண்டுமென்றால் மனித உயிர் என்பது குறிப்பிட்ட காலம் வரைதான் இருக்க வேண்டும். எருமைதான் அவர்களிடத்தில் விஷயத்தை சொல்கிறது. அதனால் எருமைக்கு வாய்ப்பேச்சு வராமல் செய்துவிட்டால் நீங்கள் உங்கள் பணிகளை முறையாக செய்ய முடியும் என்றாராம். எருமைகளுக்கு பேச்சு திறன் முடக்கப்பட்டது. அதன் பிறகே மனிதனின் ஆயுள் முடியும் தருவாயில் விதியின்படி யமனால் உயிரை எடுக்க முடிந்தது. அதன் பிறகு ஒரு மனிதன் இறந்துவிட்டால் யமன் வந்து உயிரை பறித்து கொண்டான் என்று பேச்சு வர ஆரம்பித்து விட்டது. இதனை காதில் வாங்கிய யமதர்மன் மிகவும் மனம் வருந்தினார். மறுபடியும் பிரம்மனிடம் சென்று முறையிட்டார். திரும்பவும் சிவனிடம் சென்று இருவரும் முறையிட்டனர். அப்போது சிவபெருமான், என் படைப்புகளை மாற்றி படைக்கிறேன், அதாவது மனிதர்களையும் மற்ற உயிர் ஜீவன்களையும் எதிர்மறையாக படைக்கிறேன். அப்போது பிரம்மனாகிய நீங்கள் மனிதர்களின் விதியை மாற்றி எழுதிவிடுங்கள் என்று கூறிவிட்டார். பின்னர் சிவபெருமானின் படைப்பும் பிரம்மதேவர் எழுதும் விதியும் மாறியது. எவ்விதமாக மாறியதென்றால், சிவபெருமான் படைப்பில் மனிதர்கள் ஆராய்ச்சியில் இறங்குவதாகவும், அதனால் மனிதர்களின் ஆராய்ச்சியின் போது சிறு சிறு தவறுகளால் விபத்து ஏற்படுவது போலவும், அதனால்தான் சாவு என்பது போலவும் அமைந்தன. அதன் பிறகு
யாரும் யமன் வந்து உயிரை எடுத்து கொண்டான் என்று சொல்லுவதில்லை. நன்றாக யோசித்து பாருங்கள், இயந்திரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தால் இறந்து விடுகிறார்கள் என்றால் நாம் என்ன யோசித்துக் கொள்கிறோம்? இயந்திரங்களில் ஏதோ பழுது ஏற்பட்டது, அதனால் அவர் இறந்து விட்டார் என்றுதான் சொல்லுவோம். அதேபோல் நெரிசல் நிறைந்த இடத்தில் ஒருவர் இறந்தால் கூட்ட நெரிசல் தாங்காமல் இறந்ததாக சொல்கிறோம். ஒருவர் நடந்து சாதாரணமாக போய்கொண்டிருக்கும் போதே தவறி விழுந்து உயிரை விடுவதுண்டு. அப்போது நன்றாகத்தான் போனார், மயக்கம் உண்டாகி தடுமாறி விழுந்து இறந்து விட்டார் என்றே சொல்கிறோம். விபத்து இன்னும் எத்தனை வகையில் எல்லாம் நடக்கிறது! ஆபத்து என்பது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் வரலாம், அதுதான் விதி. அதற்காக ஆக வேண்டிய வேலையை எடுத்து செய்யாமல் இருக்க முடியாது, எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தாமலும் இருக்க முடியாது, எந்த வாகனத்தையும் இயக்காமலும் இருக்க முடியாது. எல்லாவற்றையும் கண்டுபிடித்தது நம் தேவைகளுக்காகத்தான். அனைத்துமே நம் அத்தியாவசிய பொருட்களாக மாறி போய்விட்டது. சொல்ல போனால் சாப்பிடும் பொருட்களில் கூட கலப்படம் அதிகமாக ஆகிவிட்டது. அதற்காக நாம் சாப்பிடாமலும் இருக்க முடியாது. ஆகையால் விளம்பரங்களில் அதிகமாக காட்டப்படும் பொருட்கள் தின்பண்டங்களுக்கு ஆசைப்படாமல் நம் நாட்டு உணவுப் பொருட்களில் நம்பிக்கை வைத்து சாப்பிடுங்கள். முக்கியமாக இதனை குழந்தைகளிடம் சொல்லி புரிய வையுங்கள். அடுத்த சந்ததிக்கு அது வழிகாட்டும் விதமாக அமையும். யாருக்குமே தெரிந்து ஏமாறுவதில்லை, அறியாமையில் ஏமாறுவதுதான். தெரிந்தே ஏமாறினால் அதனை விதி என்று சொல்ல முடியாது. நம்மால் முடிந்தவரை எல்லாவற்றை பயன்படுத்துவோம், நல்லதையே செய்வோம், வாழ்வில் கவனமாக இருப்போம். நான் சிறு வயதில் கிராமத்து குளத்தில் குளிப்பதற்கு உள்ளே இறங்கும் போது ஆழம் தெரியாமல் தண்ணீரில் முழுகி உள்ளேயும் போகாமல் வெளியே வர முடியாமலும் தத்தளித்து கொண்டிருந்தேன். அரைகுறையாய் நீச்சல் தெரிந்ததால் அந்த நிலைமை, அந்த நேரத்தில் அங்கிருந்த பாலாஜி என்ற நண்பர் என்னை காப்பாற்றினார். நான் இன்று உயிரோடு இருக்கிறேன் என்றால் அவரே காரணம். ஆனால் அவர் இன்று உயிருடன் இல்லை, தெய்வமாகிவிட்டார். விதி என்ற ஒன்று முடிந்துவிட்டால் யாராக இருந்தாலும் போய் சேர வேண்டியதுதான். நடந்த உண்மை சம்பவத்தை உங்களிடம் சொன்னேன். விதி என்றால் என்னவென்று புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன்.